வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் கையெழுத்து அதன் பயன்களும் அது மட்டும் இல்லாமல் மூணு பெண்ணை ஒரே கையில் எப்படி வச்சு எழுதுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எழுதுறதை விட கீபோர்டில் டைப் பண்ணுறது தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அது குழந்தையானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி. ஆனால் கையால் எழுதுறவங்களுக்கு கீபோர்டில் டைப் பண்ணுறவங்கள விட பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதோட கூடவே கற்பனை திறனும் அதிகமாக இருக்குது தான். அதனால தான் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிற நாட்களில் கையால் எழுதி பழகணும். இந்தியானா யூனிவர்சிட்டியில் இது சம்பந்தமாக ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு வெறும் புக்கு மட்டும் கொடுத்து படிக்க வச்சுருக்கிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு எழுத வச்சு படிக்க வச்சுருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை செக் பண்ணி பார்க்கும்போது வாலிபர்களுக்கு ஈக்குவலான பிரெயின் ஆக்டிவ் இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கற்பனை திறனும் கட்டுரை எழுதுகிற திறனும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சான். நம்ம ஊர்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ இல்லைனா நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துலையோ யாராவது படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நோட்டில் எழுதி படிக்க சொல்லுங்கள். அப்படி படித்தாங்கன்னா அவங்க நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஸ்கூலில் இம்போசிஷன் கொடுக்குறாங்க. 500 times எழுது, 50 times எழுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி எழுதும்போது அவங்களால ஈஸியாக அந்த பாடத்தை நல்லா படிக்க முடியும். வேலைக்கு போகிறவங்களுமே அஃபிஷியல் மீட்டிங்கில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் மினிட்ஸ் எடுக்கிறதுக்கும் நாம் பேனாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கும் கூட நிறைய கதையாசிரியர்கள் கவிஞர்கள் கையால் தான் முதல்ல எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறாங்க. அதுக்கும் கூட ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதும்போது தான் அவங்களுக்கு கற்பனைத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்குதான். இந்த மாதிரி கையால் எழுதுறதுனால நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. வாங்க இப்போது மூணு பெண்ணை ஒரு கையில் வச்சு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக எல்லாருமே எழுதுறதுக்கு பெருவிரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் இந்த மூணு விரல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நாம் இப்போது நடுவரலுக்கும் மோதிரவர்களுக்கும் நடுவில் அந்த பெண்ணை வச்சு பெருவிரலோட சப்போர்ட்டில் எழுத போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மோதிரவர்களுக்கும் கடைசி வரலுக்கும் நடுவுலையும் அந்த பெண்ணை வச்சு பெருவிரல் சப்போர்ட்டில் நாம் எழுத போகிறோம். முதல்ல ஒவ்வொரு பெண்ணாக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு நம்ம எழுத போகிறோம். மூணு விதமாக எழுதுனதுக்கப்புறம் மூணு பெண்ணையும் ஒரே கையில் வச்சு எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் மெத்தட், எல்லாரும் சாதாரணமாக எழுதுறது தான். இது செகண்ட் மெத்தட், நடுவரலுக்கும் மோதிரவர்களுக்கும் நடுவில் பெண் வச்சு எழுத போகிறோம். இந்த மாதிரி எழுதும்போது ஆள்காட்டி விரலுக்கு அங்கே வேலையே இல்லை. இது மூணாவது மெத்தட், இது மோதிரவர்களுக்கும் கடைசி விரலுக்கும் நடுவில் வைக்கிறோம். இப்போ நமக்கு நடுவரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் வேலையே இல்லை. இவ்வளவு நேரமும் நாம் தனித்தனியாக பேனை வச்சு மூணு மெத்தடில் எழுதணும். இப்போ நாம் ரெண்டு பெண் வச்சு பழகலாம். இந்த மாதிரி ரெண்டு பெண் வச்சு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா மூணு பெண் வச்சு எழுதுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் மூணாவது பெண்ணையும் சேர்த்து எழுதலாம். ஆனால் நாங்கள் பெண்ணுக்கு பதிலாக பென்சில் வச்சுருக்குறோம். பென்சில் இருக்கும்போது சில நேரம் அண்டர்லைன் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் இது எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் எழுதி பழகிட்டிங்கன்னா ரொம்பவே உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். இதே நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக எழுத கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு எழுத தெரியும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கற்றுக் கொடுக்கலாம். அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு முதல்ல ஏபிசிடின்னு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்ணை மாற்றி மாற்றி நம்ம எழுதி பழகணும். இது நீங்கள் ஒரு மூணு பக்கத்துக்கு எழுதி பழகினாலே போதும். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பேராகிராஃப் எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் பெறுவதற்கு பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம் அண்ட் சிக்கு.